விஜய் ஆண்டனி மிர்னாலி நடிக்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். குடிமக்கள் தான் நம் கூட்டணி, பார்ட்டி விட்டு தான் போமாட்டேனி. நான் அன்பா நன்பி தளபதிக்கு விசில் போட்டுருவோமா? The much anticipated GOAT, the greatest of all time படத்தினுடைய முதல் சிங்கிள் விசில் போடு அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது இன்னைக்கு நாள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே கொண்டாடக்கூடிய நாள். இந்த பாகுபலியில் வரல பண்டிகையை கொண்டாடுகிறே அப்படின்ற மாதிரி, ஏன்னா இன்னைக்கு ஒரு நல்ல மேட்ச் ஒன்று நடக்க போகுது, அதுக்காக விசில் போடு அப்படின்ட்டு நம்மளாம் ரெடியாக இருந்தோம் இல்லையா? ஆனால் திடீர்னு அவுட் ஆஃப் நோவேர் நேற்று சாயந்தரம் ஒரு அப்டேட் வருது, 30 செகண்ட்ஸ்க்கு தளபதியோட கோட் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து விசில் போடுன்ற டைட்டிலில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. லிரிசிஸ்ட் யார், யார் கோரியோகிராஃபர், இதெல்லாமே ஒரு மாதிரி மறைச்சி வச்சிருந்தாலும் இன்னைக்கு ஓவராலாக சொல்லும் பொழுது ஒரு பிளாஸ்டாக வந்திருக்கு. கோட்டுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளோட டைட்டில் தான் விசில் போடு. சும்மா இன்டர்நெட் சென்சேஷன் தெரிக்க விட்டு எல்லாத்தையும் மறக்கிற அளவுக்கு விஜய் சாருடைய படம் வந்து டாப்பில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த பாட்டை பற்றி பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற சீனே வந்து ஒரு செம்ம பிரம்மாண்டமாக காட்டுறாங்க. ஒரு மாதிரி 3D மாடல்ஸ் வச்சு தான் அந்த பாட்டே ஆரம்பிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்டே நீங்கள் பார்க்கும்போது உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும், எதர் இது ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்க போது இல்லை பாராக இருக்க போது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே உங்களுக்கு அது கிளியர் கட்டாக புரிஞ்சிடும். அப்படியே அடுத்த கட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பார் 68 இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும், தளபதி விஜய் அவர்களுடைய 68வது திரைப்படம் இது. அதை டினோட் பண்ணுறதுக்காக தான் பார் 68 வச்சிருப்பாங்க. அதுக்கு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா சின்ஸ் 1974 ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ தளபதி வெறியர்கள், தளபதி ஃபேன்ஸ், தளபதி ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், 1974 தளபதி விஜய் அவர்கள் பிறந்த வருஷம். 1974 ஸ்டில் அவர் வந்து நம்ம தமிழ் சினிமாவையும் மக்களையும் ரூல் பண்ணிட்டுருக்காருன்றதை ரொம்ப அழகாக டினோட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி பார் பக்கம்லாம் போய் பார்க்குறோம், இல்லை இந்த மாதிரி லிக்கர் பாட்டில்ஸ்லாம் பார்க்குறோம் அப்படின்னா கீழே அந்த இயர் போட்டிருப்பாங்க, 1974 சின்ஸ் 1805 ஏதோ ஒரு நம்பர் போட்டிருப்பாங்கல்ல. அந்த சின்ஸ்ன்ற வார்த்தை வந்துருச்சு அப்படின்னாலே அது ஒரு லெகசி அப்படின்னே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ராயல் என்ஃபீல்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1901 இருக்கும் இல்லையா, அது லெகசி. ஸோ அந்த மாதிரி எல்லாமே லெகசி கேரி பண்ணுறதுனால சின்ஸ் 1974 அப்படிங்கும்போது தளபதி விஜய் இஸ் ஆல்ரெடி எ லெகசி, ஒரு விண்டேஜ் அப்படின்றத ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக அதை கொண்டாட முடியுமா அப்படின்னா முடியும், வெங்கட் பிரபுனால் முடியும். படத்தில் எங்கெங்கே என்னென்ன சர்ப்ரைஸ் இருக்குன்றது படம் பார்த்தா தான் தெரியும். பாட்டு ஆரம்பிக்கும் போது மியூசிக் ட்ராவல் முடிஞ்சதுக்கு அப்புறமா திடீர்னு ஒரு ஹைப் இருக்கும், திடீர்னு ஒரு ட்ராப் இருக்கும். நம்ம இத்தனை வருஷமாக பாட்டு கேட்டிருப்போம், ஒரு மியூசிக் கேரியாய் வந்துக்கிட்டே இருக்கும், திடீர்னு இந்த இடத்துல லிரிக் வரப்போது நமக்கு தெரியும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவுட் ஆஃப் நோவேர் திடீர்னு சடன் சர்ப்ரைஸாக தளபதி அவர்களோட வாய்ஸில் இம்மீடியட்டாக பாட்டு ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸாக இருக்கும், ஏன்னா நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இந்த இடத்துல லிரிக் வரும் அப்படின்ட்டு. லிரிக் வர்றதுன்றதே ஒரு சர்ப்ரைஸ் தான், பட் தளபதி வாய்ஸில் அந்த லிரிக் வருது அப்படின்றது மிகப்பெரிய சர்ப்ரைஸாக அதில் பார்க்கப்பட்டது. பாட்டினுடைய ஃபர்ஸ்ட் லைனே பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா, கேம்பெயின் ஒன்று திறக்கட்டுமா அப்படின்னு இருக்கும். ஸோ கேம்பெயின் அப்படிங்கும் போதே ஆப்வியஸ்லி தளபதி விஜய் அவர்கள் வந்து பொலிட்டிக்கல் என்ட்ரியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, தமிழக வெற்றி கழகம் அப்படின்றதுக்காக. இந்த பாட்டினுடைய வரிகள்லாம் பார்க்கும்பொழுது அப்படியே அவரோட பொலிட்டிக்கல் ஜேர்னியும் அவரோட பொலிட்டிக்கல் அஜெண்டாவை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குமோ அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டாலும் குட்டி குட்டி சர்ப்ரைசஸ் இந்த பாட்டில் இருந்தது. பார்ட்டிங்கிறது நம்ம நார்மலாக ஃப்ரெண்ட்ஸோட ஒரு செலிப்ரேஷன், அந்த பார்ட்டிலாம் இருக்கு இல்லையா, பாட்டில்ஸ் வச்சு கொண்டாடுறது இல்லை சாப்பாடு வச்சு கொண்டாடுற பார்ட்டி, அந்த பார்ட்டியுமே கன்வே பண்ணும். இன்னொரு பக்கம் பார்ட்டின்றது கட்சி, பொலிட்டிக்கல் பார்ட்டி, இது ரெண்டுமே சிங்க் பண்ணுற மாதிரி கேம்பெயின் ஒன்று திறக்கட்டுமா. கேம்பெயின் அப்படின்றது ஆப்வியஸ்லி உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும், பிரச்சாரம் இதெல்லாம் பண்ண போவாங்க இல்லையா, கேன்வாசிங் இதெல்லாம் தான் அந்த கேம்பெயின்குள்ளே வரும். பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா, கேம்பெயின் ஒன்று தொடரட்டுமாங்கும் போதே வேறு மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட், போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு விஜய் மற்றும் மகதன் கார்கி. இதுக்கு மேலே இந்த பாட்டுக்கு ஆடியோ லான்ச் பண்ண நடக்குது அப்படின்னா இது ஏன் அப்படி பேசுகிறாங்க, பொலிட்டிக்கல் சட்டை அடிக்கிறாங்கன்ற எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன் அப்படின்னா விஜயோடைய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை போல்டாக ஹானஸ்ட்டாக சொன்னதுனாலேயே இந்த பிரச்சனை வராதுன்னு எதிர்பார்க்குறோம். அதாவது இந்த போல்டான ஸ்டேட்மெண்ட் பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா, கேம்பெயின் ஒன்று திறக்கட்டுமா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே திடீர்னு இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரபுதேவா அவர்களோட வாய்ஸில், ஏ நிறுத்து நிறுத்து என்ன சொன்னேன், கேம்பெயினா இல்லையே, கேம்பெயின்லாம் சொல்லி ஷாம்பெயின்னு சொன்னேன் அப்படிங்கும் போது, அந்த ஷாம்பெயின் அண்ட் கேம்பெயின் இந்த வார்த்தையில் விளாடுற அந்த மதன் கார்கியோட வரிகள் இருக்குது பார்த்தீங்களா, வேறு மாதிரி இருக்கு. ஆனால் தமிழ் எந்த அளவுக்கு ஒரு விளாடுவாருன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலீஷில் கேம்பெயின் ஷாம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூ பிடிச்சி ரொம்ப அழகாக விளாண்டுருக்காரு பிரபுதேவா அவர்கள் விஜய்கிட்ட கேட்கும்போது, இல்லையே நான் ஷாம்பெயின் தான் சொன்னேன், கேம்பெயின்லாம் சொல்ல போதையில் இருந்தால் உனக்கு அப்படி கேட்டிருக்கேன் அப்படின்னு தளபதியோட ஒரு ஸ்வாகான வாய்ஸில் அப்படியே வரும்போது
ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகும், சட்டலாகவும் சந்தோஷமாகவும் ஹாப்பி மொமெண்ட்டாகவும் ஃபீல் ஆகுது ஒரு தளபதி ஃபேனாக அந்த வீடியோவை பார்க்கும் பொழுது. ஸோ அப்புறமா லிரிக் மாறுது, அதாவது பார்ட்டி ஒன்று தொடங்கட்டுமா, ஷாம்பெயின் ஒன்று தொடக்கட்டுமா, மைக்கை பிடிச்சி பேசட்டா அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக அவரோட பொலிட்டிக்கல் ஜேர்னி அண்ட் அவர் ஸ்டேட்மெண்ட் போல்டாக இத்தனை நாள் கடந்து வந்து ஒரு மைக்கை பிடிச்சி என்னென்ன மேஜிக் பண்ண வரும் இத்தனையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு அற்புதமான வரிகளாக விஜய் அவர்களுக்கு இந்த பாட்டு அமைஞ்சிருக்குன்னு தாராளமாக சொல்லலாம். ஸோ இவ்வளோத்தையும் பார்த்ததுக்கு வருமா, இதை தொடர்ந்து இந்த பாட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வரிகளை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா மதன் கார்கியோட வரிகள் வந்து நம்ம எல்லாருமே த்ரூ தி ஏஜஸ் ரொம்ப செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், கொண்டாடிருக்கோம், ரசித்து கேட்டிருக்கோம், ரசித்து பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த பாட்டில் வந்து பார்க்கும்போது குறிப்பாக ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இடி இடிச்சா ஏன் வாய்ஸ் தான், வெடி வெடிச்சா ஏன் வாய்ஸ் தான் அப்படின்ற லைன் வரும்போது விஜய் அவருடைய ஸ்வாகை சொல்கிறதுக்கு இடி இடிச்சா ஏன் வாய்ஸ்ன்றதும் கனெக்ட் ஆச்சு. அப்படியே கட் பண்ணால் வெடி வெடிச்சா ஏன் வாய்ஸுங்கும் போது ஃப்ரேமில் நாலு பேர் சும்மா கெத்தாக உட்காந்துருப்பாங்க, ஸ்வாகா நம்ம விஜய் உட்காந்துருப்பாரு, பிரபுதேவா, பிரசாந்த் உட்காந்துருப்பாரு, அஜ்மல் உட்காந்துருப்பாரு, இவங்க நாலு பேருமே ஒரு போஸ் கொடுக்கும்போது லிட்டரலி அது ஏதோ ஷார்ட்டாக தெரில, அதாவது ஷார்ட் பிரேக்கில் கேஷுவலாக நம்மலாம் சேர்ந்து மச்சான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஒர்க்கிங் ஸ்டில்ஸ் பிடிஎஸ் ஃபோட்டோ எடுத்துப்போன்னு சொல்லி கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ மாதிரி தான் இருக்கிறது வர, அதில் தளபதி விஜய் அவர்கள் வந்து பீஸ் அவுட் அண்ட் சிம்பிள் கட்டிட்டு உட்காந்துருப்பார். அதுலேயுமே த பாய்ஸ்ன்ற மாதிரியான போஸ்டரில் பின்னாடி ஏன் பாய்ஸ் தான் அப்படின்னு வரும்போது ஒரு மாதிரி ஸ்வாகா நாலு பேரும் ரொம்ப அழகாக இருந்தது அதை பார்க்குறது. குடிமக்கள் தான் நம் கூட்டணி, பார்ட்டி விட்டு தான் போகமாட்டணி அப்படின்ற ஒரு லிரிக் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த பாட்டு உட்காந்துருந்தது. ஏன்னா இந்த பார்ட்டி சாங்காகவும் பார்க்கலாம், பார்ட்டி சாங்காகவும் பார்க்கலாம், அதாவது செலிப்ரேஷன் பார்ட்டியும் பார்க்கலாம், பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காகவும் பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லைன் வந்து விஜயோட பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சென்சேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடிமக்கள் அப்படிங்கிறது குடிமக்களை குறிக்கிறாங்க, குடிமக்கள் தான் நம்மளோட கூட்டணி, நம்மளாம் சேர்ந்தது தான் இந்த குடிமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டி விட்டு நீ போகமாட்ட அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. அவரோட கொள்கைகள் ரீதியாகவும் அவரோட ஐடியாலஜி ரீதியாகவும் பிடிச்சிருந்தா இந்த பார்ட்டி விட்டு நீங்கள் போகமாட்டீங்க அப்படின்ற ரொம்ப பெக்யூலியரான ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்கிறாங்க. இந்த என்டிஆர் க்ரூ சார்பாகவும் த்ரூ த மொமெண்ட் த டஃபஸ்ட் அந்த கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு செம்ம எப்பிக்கான ஒரு லைனுங்க, லாஸ்ட்டு சொட்டு உள்ளே வர நம்ம பார்ட்டி ஓயாது அப்படிங்கும் பொழுது இதை நீங்கள் திரும்பவும் சொல்கிற எந்த விதத்துலையுமே எடுத்துக்கலாம். அதாவது லாஸ்ட்டு சொட்டு ட்ரிங்க் இருக்க வரைக்கும் நம்மளோட செலிப்ரேஷன் பார்ட்டின்றது முடியாது, அதே மாதிரி என் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்க வரைக்கும் நம்மளோட பொலிட்டிக்கல் பார்ட்டி நம்ம கட்சின்றது ஓயாதுன்றது ரொம்ப அழகாக இதை விட ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு நபரால் கொடுக்க முடியும் அப்படின்னா த மேன் விஜயால முடியும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லலாம். அண்ட் இதில் இன்னும் இன்டென்ஸாக போய் பார்க்கணும் அப்படின்னா இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கும்பொழுது எந்த இடத்துலையுமே இது கைண்ட் ஆஃப் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டி கொடுக்கறனால எந்த இடத்துலையுமே நான், என் கட்சி, என்னோட கூட்டணி, என்னோட பார்ட்டி இந்த மாதிரியான வார்த்தைகள் இல்லவே இல்லை. எல்லா இடத்துலையுமே நம்ம பார்ட்டி, நம்ம கூட்டணி, நம்ம மக்கள் அப்படின்ட்டு நம்மளையும் இணைச்சி நம்ம அப்படியே நம்ம தோல்லையும் கை போட்டு நம்மளோட கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்றது ரொம்ப கிளியர் கட்டாக ஈவன் அந்த வார்த்தையில் கூட அந்த மெச்சூரிட்டி அண்ட் சென்சிபிலிட்டியை பார்க்க முடியுது. ஒரு படத்தில் வரக்கூடிய ஒரு நாலு நிமிஷம் பாட்டிலேயே விஜய் அவர்களால் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சென்சிபிளாக யோசித்து பண்ண முடியும் அப்படிங்கும்பொழுது அவரால் வேறு என்னெல்லாம் பண்ண முடியுன்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க. லிரிக்ஸில் இதை விட ஸ்ட்ராங்காக ஸ்டேட்மெண்ட் யாராலையும் சொல்லவே முடியாது, போல்டான ஸ்டேட்மெண்ட் சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த லிரிக் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக அற்புதமாக இந்த இடத்துல ஆப்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மைக்கேல் ஜாக்சன்னா மூன் வாக்கு, மார்லின் பிராண்டோனா ட்ரான் வாக்கு, மாற்றம் வேணும்னா கோவாக்கு, கடைசியாக உன் பார்ட்டிக்கு தான் ஏன் வாக்கு அப்படின்ட்டு தளபதி இப்படி கையெடுத்து கும்பிடும்போது இது பார்ட்டிக்கான செலிப்ரேஷன் பார்ட்டிக்கான சாங்கா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கான சாங்கான்ற ஸ்ட்ராங்கான டவுட் வருது. பட் ஸ்டில் எதுவாக இருந்தாலும் வீல் செலிப்ரேட் வீல் என்ஜாய் விஜய் அப்படின்றனால ரொம்ப கோ வித் த ஃப்ளோவாக ரொம்ப ஈஸியாக கனெக்டடாக இந்த பாட்டு அமைஞ்சது. இந்த பாட்டினுடைய டைட்டில் வந்து விசில் போடு, அதுதான் ஹூக் வேர்டாக அடிக்கடி வந்துட்டே இருக்கும். கிட்டத்தட்ட இந்த பாட்டு முடிகிற நேரத்தில் இந்த விசில் போடுன்ற வார்த்தை ரிப்பீட்டேட்டிவாக வரும்பொழுது வெங்கட் பிரபு ரொம்ப அழகாக ஒரு கிரியேட்டிவிட்டி ஹேண்டில் பண்ணியிருப்பார். என்னென்னா இதுக்கு முன்னாடி அவர் பண்ண எல்லா படங்களுடைய டைட்டில் கார்டு டிசைனில் அந்த விசில் போடுன்ற வார்த்தையை ரொம்ப அழகாக பிளேஸ் பண்ணியிருப்பார். உதாரணத்துக்கு சென்னை 28 படத்தினுடைய டிசைனில் விசில் போடுன்ற வார்த்தை வரும், அதே கோவா, சரோஜா ஒவ்வொரு படமாக வரும்பொழுது அந்த இடத்துல இன்னும் ஹெல்தியாகவும் கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாக பார்த்தது என்ன அப்படின்னா, நண்பர் அஜித் சார் அவர்களுடைய படம் டைட்டில் இருக்கு இல்லையா மங்காத்தா, அந்த படத்துடைய டைட்டில் டிசைனில் தளபதி அவர்களுடைய பாட்டு ஹூக் வேர்டான விசில் போடுன்னு வரும்பொழுது ஹெல்தியாகவும் இருந்தது, கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டாகவும் இருந்தது. இது போதும் எனக்கு, இது போதும்டா எனக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் ஃபேன்ஸுமே செலிப்ரேட் பண்ணுற ஒரு சூழ்நிலையாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த பாட்டு கிட்டத்தட்ட முடிவு போகிற அந்த லாஸ்ட் 20-30 செகண்ட்ஸில் மூணு பேர், அதாவது விஜய் அவர்கள், பிரசாந்த் சார் அண்ட் பிரபுதேவா சார் மூணு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க, வேறு லெவலில் இருக்கும் தட் மோஸ்ட் எனர்ஜி,
ஃப்ளோ எல்லாமே பக்காவாக கொடுத்துருப்பாங்க சொல்ல போனால். ஏன்னா அந்த பாட்டு அவ்வளோ எனர்ஜி டீட்டெயிலிங் இருக்கும் பொழுது அதை இந்த மூணு பேரால் கொடுக்க முடியும்னா 100% அவங்களோட எஃபர்ட்டை போட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு பக்கம் இந்த இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எஃபர்ட் நாளைக்கு இந்த சாங் ட்ரெண்ட் ஆகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். இந்த மூணு பேர் அந்த கடைசி 20-30 செகண்ட்ஸோட ஸ்டெப்ஸ் பார்க்கும்பொழுது ரொம்ப ஹை எனர்ஜி இன்டென்ஸாக அந்த டான்ஸ் பர்ஃபார்மென்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க இல்லையா. இந்த டான்ஸுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நபர் யாருன்னு பார்க்கும்போது நன் அதர் தேன் ராஜீவ் சுந்தர மாஸ்டர். ரொம்ப அழகாக ப்ராம்ப்டாக எலகண்ட்டாக இந்த பாட்டுக்கான ஸ்டெப்ஸை அவர் கோரிய பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த பாட்டோட நடுவில் விஜய் சாரும் ராஜசுந்தரம் சாரும் ஒர்க் பண்ண பிடிஎஸோட ஃபோட்டோஸ்லாம் அங்கங்கே இன்சர்ட்ஸாக வந்துகிட்டே இருக்கும். அதில் விஜய் சார் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ராஜசுந்தரம் மாஸ்டர் மேலே கை போட்டு டான்ஸ் அப்சர்வ் பண்ணுறதா இருக்கட்டும், டேக் எப்படி வந்து பார்க்குறதாகட்டும், இதெல்லாம் ரொம்ப சென்சிபிளாக இருக்கும். அண்ட் இவ்வளோ சூப்பரான ஒரு டான்ஸை கொண்டு வர முடியும் அப்படின்னா அது ஆப்வியஸ்லி ராஜசுந்தரம் சார்னால முடியும். யாஸ் நெயில் த ஸ்டெப்ஸ்னே தாராளமாக சொல்லலாம். அண்ட் இன்னொரு பக்கம் இந்த என்டையர் சாங் கம்போஸ் பண்ணது யுவன் சங்கர் ராஜா. ஆஃப்டர் புதிய கீதை தளபதி விஜய் அவர்களும் யுவன் சங்கர் ராஜா அவர்களும் ஒன்றா கம்பைன் பண்ணி கோட் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பார்க்குறவனுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு பக்கம் அடுத்தடுத்த பாடல்கள் எப்போ வரப்போகுது அந்தந்த அப்டேட்ஸ்லாம் எதிர்நோக்கி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா பாட்டும் ஆப்வியஸ்லி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். யுவன் சங்கர் ராஜாவும் தளபதி விஜய் அவர்களும் சேர்ந்து அடுத்து வரப்போகிற பாடல்கள் எல்லாத்துலேயுமே ரொம்ப அற்புதமாக ஒரு மேஜிக்கை கொடுப்பாங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே இல்லை. ஸோ உங்களை மாதிரியே அடுத்தடுத்த சாங்ஸ் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்காகவும் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். விஜய் ஆண்டனி மிர்னாலி நடிக்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.